Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வேற்றுநிலை மெய்மயக்கம். முதல்ல உடல்நிலை மெய்மயக்கம் பார்த்தோம் இல்லையா, இப்போ வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னா என்ன? சொல்லின் இடையில் வேறு வேறு மெய்யெழுத்துக்கள் மயங்கி நின்று பொருள் தருவது வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று அழைக்கப்படும். உடல்நிலை மெய்மயக்கத்தில் சொல்லின் இடையில் ஒரே மாதிரியான ரெண்டு மெய்கள் வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம்னு சொன்னோம். வேற்றுநிலை மெய்மயக்கம்னா சொல்லின் இடையில் இருவேறு மெய்கள் இணைந்து வந்தால் அதற்கு வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று பெயர். இர் இழ் இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கு பிறகு வேறுமை வராது. இருக்கு பிறகு வேறுமை தான் வரும், இடையின இர் இழ், அதுக்கு பிறகு வேறமை சிறப்புலகரம் இழ், இழுக்கு அப்புறம் வேறுமை தான் வரும். இந்த ரெண்டு மெய்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரிய மெய்யெழுத்துக்கள். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா போலி அப்படிங்கக்கூடிய தலைப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த மெய்மயக்கத்திலேயே உங்களுக்கு வேற ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கும், இக்கு இச்சு இத்து இப்பு இந்த நாளும் உடல்நிலை மெய்மயக்கத்திற்குரியது, இரு இல்லு இந்த ரெண்டும் வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்குரியது, இந்த ஆறு மெய்கள் போக மற்ற மெய்களோட கதி என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். இக்கு இச்சு இத்து இப்பு இரு இழு இந்த ஆறு மெய்களை தவிர மற்ற பன்னெண்டு மெய்களும் வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும், உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும் அப்படி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு போலி. போலின்னு என்ன? ஒரு சொல்லினுடைய முதலிலோ இடையிலோ கடையிலோ இயல்பாக வர வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது போலி எனப்படும். மீண்டும் சொல்றேன், ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக அமைய வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருளை தருவது போலி என்று அழைக்கப்படும். இந்த போலி மூன்று வகைப்படும், முதற்போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு சொல்லி மூன்று வகைப்படும். முதற்போலி அப்படின்னா என்ன? ஒரு சொல்லின் முதலில் வர வேண்டிய எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது முதற்போலி. இடைப்போலினா ஒரு சொல்லின் இடையில் வர வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது இடைப்போலி. கடைப்போலினா என்ன? ஒரு சொல்லின் கடைசி எழுத்துக்கு பதிலாக ஒரு சொல்லின் கடைசியில் இடம்பெற வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவது கடைப்போலி என்று வழங்கப்படும். இது மாதிரி போலி வந்து மூன்று வகைப்படும். முதல்ல நம்ம வேற்றுநிலை மெய்மயக்கம் பார்த்துட்டு அந்த போலியை பற்றி பார்க்கலாம். வேற்றுநிலை மெய்மயக்கம் சொல்லின் இடையே வேறு வேறு மெய்கள் ரொம்ப முக்கியம். ஒரே மெய்கள் தொடர்ந்து இடம்பெற்றால் உடல்நிலை மெய்மயக்கம், வேறு வேறு மெய்கள் இரண்டு வந்து மயங்கி நிற்குமானால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம். வேற்றுநிலை மெய்மயக்கத்துக்குரிய மெய்கள் தான் இர் இழ் ஆகிய மெய்களை அடுத்து வேறு மெய்கள் தான் வரும். இருக்கு பதில் இரே வராது, இழுக்கு பதில் இழ் வராது. எனவே இந்த இரு மெய்களும் வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரியன. ஒன்னாவது குவெஸ்சன் கேட்கலாம், வேற்றுநிலை மெய்மயக்கத்திற்கு உரிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி இர் இழ். அதே போல உடல்நிலை மெய்மயக்கத்திற்குரிய எழுத்துக்கள் கேட்டா இக் இச் இத் இப் அப்படின்னு சொல்லணும். சான்று பாருங்க, வேறு வேறு மெய்கள் வருது சான்று பாருங்க. உயர்ச்சின்னு இருக்கு, ஊ யா இர், அதுக்கப்புறம் என்ன வருது? இச்சு வருது, உயர்ச்சி. ஒரு மெய்க்கு அடுத்து இன்னொரு மெய் வருது, ஒரே மெய் இணைந்து வந்தால் உடல்நிலை மெய்மயக்கம். ரெண்டு மெய்கள் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன? வேற்றுநிலை மெய்மயக்கம். தாழ்ச்சி அப்படிங்கும் போது பாருங்க, இல்லுக்கு அப்புறம் இச்சு வருது, இல்லுக்கு அப்புறம் அதே இருள் வரல, இங்க இருக்கு அப்புறம் அதே இரு வரல, வேறொரு மெய்யெழுத்து வருது. இப்படி வந்தா இதுக்கு பேர் என்ன? வேற்றுநிலை மெய்மயக்கம் என்று பொருள். இக் இச் இத் இப் இர் இழ் ஆகிய ஆறு மெய்களை தவிர மற்ற பன்னிரண்டு மெய்களும் உடல்நிலை மெய்மயக்கமாகவும் வரும், வேற்றுநிலை மெய்மயக்கமாகவும் வரும். அடுத்து நம்ம பார்க்க போறது போலி.
கோலினா என்ன அப்படின்னா, சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும். என்ன எழுத்து வரணுமோ வழக்கமா, அது வராம வேறு எழுத்து வரும், ஆனா பொருள் அதே இருக்கும். எடுத்துக்கிட்டு பாருங்க, அறம் என்ன வந்திருக்கணும், அறம் அப்படின்னு சொல்லி இம்மு வந்திருக்கணும். இங்க வழக்கமா இம்மு தான் வரும், அறம் தான் சொல்லுவோம். அந்த இம்முக்கு போல இன்னும் வந்திருக்கு, ஆனா அறம் என்றால் என்ன பொருளோ அதே பொருளை இது தரும். பந்தர், இந்த இரு வர வேண்டிய இடத்துல என்ன வரணும், இல்லு பந்தல் தான் சொல்லுவோம். பந்தல் போட்டாச்சா அப்படின்னு கேட்போம், பந்தல். ஆனா இரு வந்திருக்கு, ஆனா பந்தர் என்பது பந்தல் என்ற அதே பொருளை தருகிறது, ஆனா எழுத்து மட்டும்தான் வேற. இதுதான் போலி. மயல் அப்படின்னு இருக்கு, இது ஒண்ணு மையல்னு இருக்கணும், மையல். முதல் எழுத்து வந்து மாறி இருக்கு, மையல் இருக்க வேண்டியது மயல் இருக்கு, ஆனா இந்த மையல் என்ன பொருள் தருமோ அதே பொருளை தரும். ஆக ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ கடையிலோ இயல்பாக வர வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருமானால் அதற்கு போலி என்று பெயர். இதுல போலி மூன்று வகைப்படும். என்னென்ன? ஒன்னு முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. முதற்போலி என்ன? சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற்போலி. சொல்லின் முதலில் இயல்பா என்ன எழுத்து இருக்கணும், அந்த எழுத்து இல்லாம வேறொரு எழுத்து வந்து அமைஞ்சிருக்கும். சான்று பாருங்க, பைசல் இருக்க வேண்டியது பசல் வந்திருக்கு, பைக்கு மேல பா வந்திருக்கு, ஆனா பைசல் என்ற அதே பொருளை இந்த பசல் தரும். மைஞ்சு அப்படின்னு மஞ்சுன்னு வந்திருக்கு, மையல் அப்படின்னு மயல் வந்திருக்கு. அப்ப சொல்லின் முதலில் வர வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருவதற்கு முதற்போலி என்று பெயர். இடைப்போலி என்ன? சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலியாகும். பாருங்க, அமைச்சு அப்படின்னு இருக்கணும், அது அமைச்சு அப்படின்னு வந்திருக்கு, ஆனா இதே பொருள், அமைச்சு என்ற பொருளையே இந்த அமைச்சு கொடுக்கும். இளைஞ்சி அப்படின்னு வரணும், அது இளஞ்சின்னு வந்திருக்கு, லா வந்திருக்கு, லைக்கு போலா லா வந்திருக்கு, ஆனா இதே பொருள். அரையர் அப்படின்னு ரை வரணும் இடையில, ஆனா இங்க ரா வந்திருக்கு அரையர்னு சொல்லி, ஆனா பொருள் மாறல, எழுத்து மாறி இருந்தாலும் பொருள் மாறல, இதுக்குதான் இடைப்போலின்னு பேரு. கடைப்போலினா சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறொரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி. ஒரு சொல்லின் கடைசியில எந்த எழுத்து இருக்கணுமோ அதுக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்து உட்காந்துக்கும், ஆனா பொருள் மாறாது, இதுக்கு கடைப்போலின்னு பேரு. இப்ப அகம் அப்படின்னு வர வேண்டிய, அகம் அப்படின்னு வர வேண்டியது அகன் அப்படின்னு வந்திருக்கு, இம்மு வர வேண்டிய இடத்துல இன்னும் வந்திருக்கு. அகம்னா என்ன? உள்ளர. நிலம் அப்படின்னு தரையை குடிக்கணும் இல்லையா, நிலம் வர வேண்டியது நிலன் அப்படின்னு வந்திருக்கு, ஆனா பொருள் மாறல. இது எப்படி வரும்னா, செய்யுள்ள இது மாதிரி வரும். இந்த போலி எல்லாமே எங்க வரும்னா, பேசும்போது வராது, பேச்சு மொழியில் கிடையாது, எழுத்து மொழியிலையும் கிடையாது, செயல் மொழியில, செயல்ல பொயட்டிக் வேர்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, அந்த செயல் வடிவில் வருகிற போதுதான் இந்த போலி வேலை செய்யும். அகிரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர இடத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும். இந்த கடைப்போலியில ஒரு விதி என்னன்னா, இது அகிரிணை பெயர் தானே, அகம் நிலம், இந்த அகிரிணை பெயர்கள்ல இம்மு வர வேண்டிய மகர ஒற்றுக்கு பதிலாக நகர ஒற்றுதான் வரணும் விதி. அதே போல லகர ஒற்று வந்துச்சுன்னா ரகர ஒற்று தான் வரணும். லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும். பந்தர், இது உண்மையில பந்தல்னு வரணும், அப்ப லகரத்துக்கு பதிலாக ரகரம் வந்திருக்கு. சாம்பல்னு வர வேண்டியது சாம்பர் அப்படின்னு வந்திருக்கு, லகரத்துக்கு பதிலாக ரகரம் வந்திருக்கு. ஓகே, இப்ப நம்ம போலி அப்படிங்கிற தலைப்புல முதற் போலின்னா என்ன, இடைப்போலின்னா என்ன, கடைப்போலி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. முதல் போலினா ஒரு சொல்லின் முதல் எழுத்து வேறொரு எழுத்தாக வந்து பொருள் தருவது. இடைப்போலினா ஒரு சொல்லின் இடையில் இருக்கிற ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து பொருள் தருவது. கடைப்போலினா ஒரு சொல்லின் கடைசியில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அதே பொருளை தருவது. இது கடைப்போலின்னு பார்த்தோம். இப்போ முற்றுப்போலின்னு ஒன்று இருக்கு, அது என்ன அப்படின்னா, ஒரு சொல்லில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் வேறொரு எழுத்துக்களாக மாறி வந்து அதே பொருளை தரும். ஒரு எழுத்து, ஒரு சொல்லு வந்து மூணு எழுத்து இருக்குன்னா மூணு எழுத்துமே மாறிடும், ஆனா பொருள் மாறாது, இதுக்கு முற்றுப்போலி அப்படின்னு சொல்லி பேரு.
ஆக போலிங்கிறது முற்றுப்போலி வரையில் நம்மளுக்கு இறுதியாக முடியுது. அதுக்கப்புறம் எழுத்துக்களினுடைய பிறப்பு அப்படின்ட்டுங்கிற தலைப்பை நம்ம எழுத்திலக்கணத்தில் அடுத்ததாக பார்க்குற தலைப்பு எழுத்து பிறப்பு, எழுத்துக்களின் பிறப்பு. உயிரினுடைய முயற்சியால், இந்த உயிரினுடைய முயற்சியால் தலை, மூக்கு, கழுத்து, மார்பு ஆகிய இடங்களில் எழுத்துக்கள் உற்பத்தியாகி நாக்கு, பல், மேல்வாய், அன்னம், மூக்கு இவற்றின் வழியாக இதழ்கள் இதற்றின் வழியாக வெளிப்படுவது எழுத்துக்களினுடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. எழுத்துக்கள் பிறக்கிற இடம் தலையா இருக்கும், மூக்கா இருக்கும், கழுத்தா இருக்கும், மார்பா இருக்கும். இது பிறக்கிற இடம். இந்த பிறக்கிற இடத்திலிருந்து அந்த எழுத்தை ஒழிக்கணுமா இல்லையா, அந்த எழுத்தை ஒழிப்பதற்கு சில உறுப்புகள் பயன்படுது. என்னென்ன? நாக்கு, பல்லு, இதழ்கள், மேல்வாய், அன்னம். இந்த எழுத்துக்களின், இந்த உறுப்புகளின் மூலமாக எழுத்துக்கள் வெளிப்படுகிறது. இதுதான் எழுத்துக்களுடைய பிறப்பை பத்தி நாம இதான் பார்க்க போறோம். இந்த எழுத்துக்களுடைய பிறப்பை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு இடப்பிறப்பு, இன்னொன்னு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்புனா எழுத்து எங்க உருவாகுது அது இடப்பிறப்பு, எந்த உறுப்பு வழியா வெளிப்படுது அது முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுத்துக்களினுடைய இடப்பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் அத்தனையும், உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் கழுத்திலிருந்து பிறக்கின்றன. ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்கிறது. ஆயுத எழுத்து தலையிலிருந்து பிறக்கிறது. வள்ளின மெய்கள் வந்து மூணு வகைப்படும் இல்லையா, வள்ளினமை, இணையினமை, அதுக்கப்புறம் மெல்லினமை என்று இல்லையா, இது மூணு வேற வேற இடத்துல. வள்ளினமைகள் அத்தனையும் கழுத்தை அடிப்படையாக கொண்டு பிறக்கின்றன, கழுத்திலிருந்து பிறக்கின்றன. மெல்லினமைகள் அத்தனையும் மூக்கிலிருந்து பிறக்கின்றன. மெல்லினமைகள் அத்தனையும், வள்ளினமைகள் அத்தனையும் மார்பிலிருந்து பிறக்கின்றன. வள்ளினமைகள் பிறக்கிற இடம் மார்பு, மார்பின் அடிப்பகுதி அப்படி சொல்லலாம். மெல்லினமைகள் அத்தனையும் மூக்கின் வழியாக பிறக்கிறது. இடையினமைகள் அத்தனையும் கழுத்திலிருந்து பிறக்கிறது. இதெல்லாம் பிறக்கிற இடம். அதுக்கப்புறம் இதுதான் இடப்பிறப்பு. அதுக்கப்புறம் முயற்சி பிறப்பு இருக்கு. எந்த எழுத்தை எந்த உறுப்பின் முயற்சியால வெளிப்படுத்துறோம்? நாக்கை பயன்படுத்தி வெளிப்படுத்துறோமா, இதழ்களை பயன்படுத்தி வெளிப்படுத்துறோமா, மேல் அன்னத்தை பயன்படுத்தி வெளிப்படுத்துறோமா, நாக்கு இது பல்லை பயன்படுத்தி வெளிப்படுத்துறோமா? முயற்சியினுடைய முயற்சி பிறப்பு, அதான் முயற்சி பிறப்பு. அந்த முயற்சி பிறப்ப உயிரெழுத்துக்களுக்கு எப்படி, மெய்யெழுத்துக்களுக்கு எப்படி, சார்பு எழுத்துக்களுக்கு எப்படி அப்படின்னு மூன்று வகையா தனித்தனியா பார்க்க போறோம். அப்படிங்கும் போது வாயை திறத்தலால், வாயை திறக்கும் போது இந்த ரெண்டு எழுத்துக்களும் வெளிப்படுகின்றன. வாயை திறந்தாலே இந்த ரெண்டு எழுத்தும் வெளிப்படும். அதே போல ஈ ஐ இந்த எழுத்துக்கள்லாம் வாயை திறக்கிறது மட்டும் இல்லாம இந்த நாக்கானது மேல் அன்னத்தை போய் உரசுவதால் திறக்கிறது. இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாயை திறக்கிறது மட்டும் இல்லாம உதடுகளை குவிப்பதால் உருவாகிறது. இது மாதிரி ஒவ்வொரு எழுத்து எப்படி பிறக்குது, எந்த முயற்சியின் மீது மூலமாக பிறக்கிறது அப்படிங்கறத நம்ம இந்த தலைப்புல பாக்குறோம். மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது எங்கிருந்து பிறக்குது? இக்கு, இங்கு அப்படின்னு சொன்னா அடி நாக்கு மேல்வாயினுடைய அன்னத்தினுடைய அடிப்பக்கம், இது ரெண்டும் பொருந்துவதால் பிறக்கிறது. இக்கு, இங்கு அப்படின்னு சொல்லி அது வரிசையாக இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இது மாதிரி மெய்யெழுத்துக்கள் நிறைய இருக்கு. அதெல்லாம் எங்கன்னு சொல்லி பார்க்க போறோம். முதல்ல முற்றுப்போலியை பார்க்கலாம். ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி எனப்படும். ஒரு சொல்லில் இருக்கிற அனைத்து எழுத்துக்களும் வேறொரு எழுத்துக்களாக மாறுவது டேஷ் போலி எனப்படும், அப்படின்னா முற்றுப்போலி எனப்படும் அப்படின்னு சொன்னோம். இப்ப சான்று பாருங்க, ஐந்துங்கிற சொல்லு பாருங்க, இந்த ஐந்துங்கிற சொல்ல அஞ்சுன்னு சொல்றோம். ஐ பாருங்க ஆவா மாறி இருக்க, இந்து பாருங்க இஞ்சா மாறி இருக்க, தூ பாருங்க சூவா மாறி இருக்கு. இங்க இருக்கிறதே மூணு எழுத்து தான், மூணு எழுத்துமே மாறிடுச்சு. முதலில் உள்ள எழுத்து, இடையில் உள்ள எழுத்து, இறுதியில் உள்ள எழுத்து, மூணு எழுத்துமே முற்றிலுமாக மாறி இருக்கிறது. இதுக்குதான் முற்றுப்போலி அப்படின்னு பேரு. ஒரு சொல்லில் உள்ள அனைத்து எழுத்துக்களும் இடம் மாறி அதற்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்து அமருமானால், அதே பொருளை தருமானால் அதற்கு முற்றுப்போலி என்று பெயர்.
அடுத்து நம்ம பார்க்க போறது எழுத்துக்களின் பிறப்பு. உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. உயிரின் முயற்சியினாலதான் காற்று வெளிப்படுது, உள்ள போகுது. அந்த காற்று தான் ஒளியா வருது. எந்த இடத்துல பிறந்து எப்படி வருது, எந்த இடத்துல பிறக்குது அது இடப்பிறப்பு, எப்படி எந்த உறுப்பு மூலமா வெளிவருது அது முயற்சி பிறப்பு. இதனையே எழுத்துகளின் பிறப்பு என்பர். எழுத்துகளின் பிறப்பினை இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிப்பர். எழுத்துக்களினுடைய பிறப்பினை டேஸ் வகையாக பிரிப்பர். அப்படின்னா இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு என இரண்டு வகையாக பிரிப்பர். முதல்ல இடப்பிறப்பு பார்க்கிறோம். உடம்புல எந்த இடத்துல இருந்து பிறக்குது? உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. இது ஒவ்வொரு பாயிண்டும் ஒன் மார்க் கொஸ்டின் தான். உயிரெழுத்துக்கள் 12 டேஸை இடமாக கொண்டு பிறக்கின்றன அப்படின்னு கேட்டலாம். இங்க எழுதி போடுகிற ஒவ்வொரு பாயிண்டும் ஒன் மார்க்காக கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கு. கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கிறது உயிரெழுத்துக்கள். வல்லின மெய்யெழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மார்பிலிருந்து பிறகுது வல்லின மெய்கள்லாம். இக் இங் அப்படிங்கும் போது மெல்லின மெய்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அப்படிங்கும் போது மூக்கு தான் பயன்படுத்துறோம். இடையின மெய்யெழுத்துகள் 6 கழுத்து இடமாக கொண்டு பிறக்கின்றன. யரழ வளழ கழுத்துல இருந்து பிறக்குது. ஆயுத எழுத்து தலையிடமாக கொண்டு பிறக்கின்றன. ஆக அப்படிங்கும் போது இங்க மட்டும்தான் தலையிடமாக கொண்டு பிறக்கிறது. இப்ப இடப்பிறப்பு பார்த்த மாதிரி எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு. உடம்புல எந்த உறுப்பை பயன்படுத்தி அந்த சவுண்டை வெளியிடுறோம் அதான் முயற்சி பிறப்பு. ஆகிய இரண்டு எழுத்துக்களும் வாய் திறத்தலாகிய முயற்சியால் பிறக்கின்றன. வாயை திறந்தாலே ஆ ரெண்டு வந்துடும். பல்லு போய் எதோடையும் மோதாது. மேல்வாய் அன்னமும் எதோடையும் மோதாது. நாக்கு எதோடையும் மோதாது. ஆ ஆ வாயை திறந்தாலே வந்துடுது. இது முயற்சி பிறப்பு. ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்தும் முயற்சியில் பிறக்கிறது. நாக்கினுடைய அடி ஓரம் மேல்வாய் பல்லை பொருந்தினால் அப்படிங்கிற ஐ ஆகிய எழுத்துக்கள் வந்துருது. ஆகிய 5 வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கின்றன. ஊ சொல்லி பாருங்க, வாயை திறக்கிறோம், இத உதடுகளை குவிக்கிறோம். இப்படி இதெல்லாம் வந்து கேள்வி கேட்டா எதையும் பார்த்து யாரையும் கேட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒழித்து பார்த்தாலே போதும் அது எந்த இடத்துல இருந்து எந்த உறுப்பு வழியாக பிறக்குது அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இது உயிரெழுத்துக்களுக்கு. மெய்யெழுத்துகள் எப்படி பிறக்குது, அது ஒரு பெரிய அட்டவணையே இருக்கு. இக்கு இங்கு ஆகிய இரு மெய்களும் நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நாவின் அடிப்பகுதினா உள்ளார, அன்னத்தினுடைய அடிப்பகுதினா மேல்வாயுடைய கடைசி பகுதியை பொருந்துகிற போது இக்கு இங்கு சொல்லி பார்த்தாலே தெரியும் நாக்கு போய் எங்க மோதுது அப்படின்னு. ஆகிய இருமைகளும் நாவின் இடைப்பகுதி நடு அன்னத்தினுடைய இடைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. இச்சு அப்படிங்கும் போது நாக்கின் நடுப்பகுதி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் இஞ்சு. அது அப்படிதான். இட் இன் ஆகிய இருமைகளும் நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கிறது. அன்னத்தின் நுனினா முன்னாடி, பல்லுக்கு முன்னாடி, முன் மேல்வரிசை பல்லுக்கு முன்னாடி, அதை போய் நாக்கின் நுனி தொடுகிற போது இட்டு இன்னு சொல்லி பார்த்தாலே நாக்கு எங்க போய் தொடுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்ப நம்ம மெய்யெழுத்துக்கள் எந்த உறுப்பினுடைய முயற்சியால் பிறக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பாருங்க, இத்து இந்து சொல்லும் போது என்ன ஆகுது, நாவினுடைய நுனி மேல்வரிசை பல்லினுடைய அடியை போய் தொடுது இல்லையா. இத்து இந்து ஆகிய இருமைகளும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது. ஒவ்வொரு இடத்தையும் மெய்யெழுத்து ஒவ்வொரு தனித்தனியா சொல்லிட்டு வராங்க. 18 மெய்களும் எப்படி பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. எல்லாம் ஒன் மார்க் கொஸ்டின். டேஸ் டேஸ் ஆகிய இரு மெய்களும் மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கிறது அப்படி கேட்கலாம். அல்லது மேல்வாய்ப்பல்லின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் மெய்யெழுத்துக்கள் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஒவ்வொரு பாயிண்டும் ஒன் மார்க் கொஸ்டின். இணைவதால் உருவாகிற மெய் இப் இம் அதான் சொல்றாங்க. இப் இம் ஆகிய இருமைகளும் மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன.
இந்த ஈ எப்படி உருவாகுது பாருங்க, நாக்கினுடைய ரெண்டு பக்கம் ஓரமும் போய் மேல்வாய நெருடுவதால் ஈ, இது நாக்கின் அடிப்பகுதி, மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்குகிறது. நாக்கின் அடிப்பகுதினா நாக்கினுடைய கடைசி, அது போய் மேல்வாயை பொருந்தும் போது இர் இழ் ஆகிய இருமைகளும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறக்கின்றன. இர் சொல்லி பாருங்க, இழ் சொல்லி பாருங்க, நாக்கின் நுனி மேல்வாய் அன்னத்தை வருடுவதால் இர் இழ் பிறக்கிறது. இல், இது மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கின்றன. இல் சொல்லும் போது அப்படி சொல்லணும், நாக்கின் இரு ஓரங்களும் தடித்து மேல்வாய் அன்னத்தை நெருங்கணும். இல், இது மேல்வாயை நோக்கி நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் பிறக்கிறது. இல், மேல்வாய் நோக்கி நாக்கினுடைய இரு ஓரங்களும் தடித்து தடவணும். இல் அப்படிதான் சொல்லணும். அடுத்தது இவ், இது மேல்வாய் பல்லை கீழ்வது பொருந்துவதால் பிறக்கின்றது. இவ் அப்படிங்கும் போது மேல்வாய் பல்லினுடைய வரிசை இந்த கீழ் உதட வந்து தொடுது. இர் இன் ஆகிய இருமைகளும் மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கின்றன. இர் அந்த நுனி போய் மேல்வாய் நாக்க தொடுது. இன் அப்படிங்கும் போது அப்படிதான். மெய்யெழுத்துக்கள் 18 சொல்லிட்டோம், உயிரெழுத்து சொல்லிட்டோம். அதுக்கு அடுத்தது சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துல ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் பிறக்கிறது. அஹு வாயை திறந்து ஆ சொல்ற மாதிரி வாயை திறந்து ஒழிக்கிறோம். மற்ற அத்தனை சார்பெழுத்துக்களும், 10 சார்பெழுத்துல ஆயுத எழுத்து மட்டும் இப்படி, மற்ற சார்பெழுத்துக்கள் அத்தனையும் அவருடைய முதல் எழுத்துக்கு என்ன பிறப்போ என்ன முயற்சியோ அந்த பிறப்பு முயற்சி இடத்துல அது வருது. பிற சார்பெழுத்துக்கள் யாவும் தத்தம் முதல் எழுத்துகள் தோன்றும் இடங்களிலேயே அவை பிறப்பதற்கு உரிய முயற்சிகளை கொண்டு தாமும் பிறக்கின்றன. முதல் எழுத்துக்கள்னா என்ன? உயிர், மெய், இந்த ரெண்டு முதலெழுத்து. சார்பெழுத்துக்கு, ஒவ்வொரு சார்பெழுத்துக்கு எது முதலெழுத்தோ அந்த முதலெழுத்துக்கு என்ன பிறக்கிற இடம் சொல்லிருக்காங்க, அந்த முதலெழுத்து எந்த உறுப்பு அசைச்சா வெளியே சொல்ற அதே தான் அந்த சார்பெழுத்துக்கு பயன்படுத்தணும். ஆயுத எழுத்துக்கு மட்டும்தான் தனியா வாயை திறந்தா அப்படிங்கும் போது வாயை திறந்து ஒழிப்பதால் உருவாகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். எழுத்துக்களினுடைய பிறப்பு பத்தி நம்ம இப்ப நம்ம டீடைலா பார்த்துருக்கிறோம். எழுத்துக்களின் பிறப்புல ரெண்டு பிறப்பு, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு. இடப்பிறப்பு உயிரெழுத்துக்கள் எத்தனையும் பார்த்துருக்குறோம். முயற்சி பிறப்பு பொறுத்தவரையிலும் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் அத்தனைக்கும் பார்த்துருக்குறோம். ஓகே, எழுத்தரகத்தில் நம்மளுக்கு இன்னும் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு மிஞ்சி இருக்கு, அதை அடுத்து பார்த்துடலாம். ஓகே, எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420-30163.